அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு 3 புதிய அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கிடைத்தே தீரும். முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ரூபாய் 1000 ரூபாய் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வந்து அளிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு மாதம் எந்த தேதியிலிருந்து 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா பணம் வரும் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே, இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இனிமேல் மகளிருக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டத்திற்கு தேர்வான அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் சென்றடைந்தது. தமிழக அரசு வங்கியில் 1ஆம் தேதி சம்பளம் உள்ளிடப்பட்ட பரிவர்த்தனை நடப்பதால் தொழில்நுட்ப சிக்கல் ஏற்படாத வண்ணம் 15ஆம் தேதியில் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்தீங்கன்னா வழங்கிட்டு வராங்க. 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் சொல்லியிருந்த நிலையை பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து பேங்க்கு சம்பளம் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பரிவர்த்தனை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் வந்து ஏற்படும். அதனால் 15ஆம் தேதி அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஏடிஎம் கார்டு வந்து வழங்கப்பட சொல்லியிருக்காங்க, ரூபே ஓகேங்களா, டெபிட் கார்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டுறவு வங்கி மகளிர் உரிமை திட்டத்திற்கான கூட்டுறவு பேங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டுறவு பேங்க், போஸ்ட் ஆஃபீஸு, அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் புக் இல்லாதவங்க கூட்டுறவுத்துறை அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. யார் யார் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பேங்க் புக் வந்து ஓப்பன் பண்ண சொல்லாங்க பார்த்திங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களும் பார்த்திங்கன்னா கைராக வச்சு அப்டேட் பண்ணிட்டு பழைய புதிதாக யார் யார் பார்த்திங்கன்னா பேங்க் புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து வழங்கப்படணும்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் உதவித்தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க பார்த்திங்களா, அந்த 1000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. அந்த 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பிடிக்கிறாங்க ஓகேங்களா, பணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறாங்க ஓகேங்களா. 937 ரூபா இருக்குது ஓகேங்களா. அந்த 937 ரூபாவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பிடிச்சிருக்காங்க பார்த்திங்களா, இருக்குது எவ்வளோ பிடிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா 63 ரூபா அப்படி பிடிச்சிருக்காங்க பார்த்திங்களா. அந்த சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்து கவலைப்பட தேவை கிடையாது. ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 15ஆம் தேதி அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. இந்த தகவலை பார்த்திங்கன்னா அனைத்து நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.